गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वर गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। उदिक्किन्ற சங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ஆதலும்போது மலர்கமலை. நேற்றுக்கு நம்ம இதே தான் பார்த்தோம். இதில் அம்பாளோடு உச்சி திலகத்தை பார்க்குறார் அபிராமி பட்டர். அந்த நேரத்தில் அவருக்கு இன்னொரு தோணல் வருது. அம்பாள் பிரத்யக்ஷமாகி தனக்கு காட்சி கொடுத்து சந்திரன் உதிக்கலைன்னா நம்ம வேலை முடிஞ்சுது. அதே நேரத்தில் என்னாகும், என்னை போலவே எங்கூடவே இருந்து அம்பாளை வழிபடுற என்னோட பாரியாள் வந்து விதவையாயிடுவளே, அப்படி ஒரு தருணம் அந்த அம்பாள் ஏற்படுத்தல் ஆகாது. அப்படிப்பட்ட ஒன்று அந்த எங்கூடவே என அம்பாளை உபாசனை பண்ணுறவளுக்கு வரப்படாதே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவர் உள்ளே வந்துடுது. இந்த உதிக்கின்ற சங்கதிர் உச்சித்திலகம் அப்படின்னு அவர் அதைத்தான் அதையும் சேர்த்து தான் யோசனை பண்ணுறார். அப்போது அது அம்பாளுக்கு மட்டும்தானா இல்லை எல்லா உபாசகாலுக்கும் உண்டா? உதிக்கின்ற அப்படிங்கிறத அங்கே வந்து என்ன ஆகிறது கேட்டால் அஸ்தமனம் வரதில்லை. அம்பாள் உபாசனை பண்ணுறவாளுக்கு வந்து அஸ்தமனம் கிடையாது அப்படின்னு ஒரு பெரியவா சொல்லுவார். அதானது அவள் வாழ்க்கையில் மேலுக்கு மேல் தான் போவாளே தவிர கீழே இறங்க மாட்டாள். ஏன் அப்படின்னு கேட்டால் அது அம்பாளுடைய அனுகிரகம், குருவோட அனுகிரகம் சேர்ந்து வர்றது. அப்போ இது இருக்கிற இடத்துல என்ன நடக்கும் கேட்டால் அம்பாளை வந்து ஆரெல்லாம் உபாசனை பண்ணுறாலோ அவளுக்கு ஸ்ரேயஸ் தான் நடக்கும். அப்போ செலவாக என்கிட்ட கேட்டதுண்டு, நான் அம்பாளுடைய மந்திர ஜபத்தை எடுத்துட்டுருக்கேன், ஸ்ரீவித்யா மந்திர ஜபத்தை நான் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் எனக்கு வருது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருது, எதனால் வந்து அம்பாள் எனக்கு ஒரு நல்லது பண்ணுறது இல்லை, இப்படிங்கிற கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்டதுண்டு. முதல்ல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், அம்பாளோட ஸ்ரீவித்யாங்கிற மந்திரம் ஆருக்கு கிடைக்கிறதோ அவளுக்கு அது கடைசி ஜென்மம் அப்படின்னு குருவோட வாயிலிருந்து கேட்டிருக்கேன். நிறைய தந்திர சாஸ்திரங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கா. அப்போது அது ஒரு பெரும் பாக்கியம். இந்த பிரபஞ்சத்தில் பிறந்து செத்து மறுபடியும் பிறந்து செத்து இப்படி நடந்துட்டுருக்கிற ஒரு சைக்கிளுக்கு ஒரு முடிவு வந்து விடுறது எங்கள் அம்பாள் உபாசனையில். அது என்ன கேட்டால் மறுபடியும் ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. சரி, அப்போ ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், நம்ம பூர்வ ஜென்மாவில் பண்ணின கர்மா அழியணும், பூர்வ ஜென்மாவில் நம்ம பண்ணின கர்மா அது என்னன்னு நமக்கு தெரியாதே, அது அவளுக்கு தான் தெரியும். அந்த கர்மா அழிஞ்சாலே ஒழிய அந்த மோட்ச பதவியை கொடுக்க முடியாது. அப்போ அந்த மோட்ச பதவி வேணும்னா என்னென்னு வேணும், அந்த கர்மாவை நம்ம அனுபவித்து தீர்க்கணும். அந்த கர்மாவை அனுபவித்து தீர்க்கணும் அப்படின்னா அது நம்மக்கிட்ட வந்து தான் ஆகும். நம்ம வந்து இதை கொண்டு போய்
எனக்கு இப்படி நடக்கிறதே அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு கோவிலில் போய் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணால் கர்மா தீராது. நம்ம வந்து தெரியாமல் பண்ணின தப்புக்களுக்கு வந்து அம்பாள் வந்து பரிகாரம் பண்ணினாலோ இல்லைன்னா அதுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டோ அன்னதானம் பண்ணியோ அதை தீர்த்துடலாம். ஆனால் நம்ம காலங்கார்த்தாலே எழுந்திருந்தா இன்றைக்கி எவனுக்கு வேட்டு வச்சு 50,000 சம்பாதிக்கலான்னு யோசனை பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புற நம்ம தெரிஞ்சுண்டு தான் அந்த தப்பை பண்ணுறோம். ஏன்னா காலம்பரை ஏந்திருந்த உடனே இன்றைக்கி எனக்கு 50,000 வேணும்னு ஒரு முடிவு பண்ணியாச்சுன்னா அப்போ அதுக்கு எப்பேற்பட்ட வழி வேணும்னா நம்ம எடுப்போம். ஏன்னா சாயங்காலமான 50,000 கைக்கு வரணும், அது எவன் கழுத்து அறுத்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அப்போது அப்படி ஒரு வேலை நம்ம பண்ணுறத அதனோட கர்மாவும் அது மாதிரி பயங்கரமாக தான் இருக்கும். அந்த கர்மாவை அனுபவிக்காமல் அம்பாள் எப்படி வந்து மோட்சத்தை கொடுப்பள், அந்த கர்மா அனுபவிக்காமல் எப்படி போக முடியும், அந்த கர்மா அனுபவிக்காமல் இந்த நம்ம ஆத்மாவை வந்து அம்பாள் பாதங்களில் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அது அசாத்தியமானது. அப்போது கர்மாவோட கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கத்தான் வேணும். அது எத்தனை நாளைக்கு அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அது தேவ ரகசியம். அந்த தேவ ரகசியத்தில் உள்ளது அது அது நம்மளுக்கு எல்லாருக்கும் அது புலப்படாது. ஏன் புலப்படாது கேட்டால் அது நம்மளோட அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அம்பாளை உபாசனை பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. கர்மண்ய வாதிகாரசே மா பலேஷு கதாஜனா, அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னது, நீ உன் கர்மாவை பண்ணு, நீ உன்னோடு நித்திய கர்மாவை பண்ணிண்டு வா, அதனோட பலம் என்ன அது நான் தருவேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். இதில் பகவத்கீதையில் அப்போ நம்மளோட வேலை என்ன, அம்பாள் உபாசனை பண்ணுறது, குரு சொன்ன விதத்தில் அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணுறது. இப்படியே நம்ம முதல்ல வந்து குரு சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பண்ணணும். அந்த குருவோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கும்போதே பாதி அம்பாளோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சிடும். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த குருவர்களை விட அம்பாள் அவர்கள் பெருசு கிடையாது. குருவால் தன்னோட சிஷியனை கடவுளிலேருந்து காப்பாற்ற முடியும். பகவான் எவ்வளவு கோபப்பட்டாலும் தன்னோட குருவால் தன்னோட சிஷியனை காப்பாற்ற முடியும். ஆனால் குரு கோபப்பட்டார்னா எந்த கடவுளாலேயும் அவனை காப்பாற்ற முடியாது. அவன் எப்பேற்பட்ட பக்தனாகட்டும், பகவான் பிரத்யட்சமாக அவனுக்கு சகாவாக இருக்கட்டும், சகான்னா ஃப்ரெண்டு, அவரால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா குருவோட கோபத்துக்கு அவ்வளவு வலிமை ஜாஸ்தி. இது எப்படி, பிதர்கள் வந்து நம்ம மேலே அனுகிரகம் பண்ணினா எந்த பகவானாலையும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் பிதர்கள் வந்து நம்ம மேலே கோபப்பட்டால் எந்த பகவானாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. பிதர்களுக்கும் குருவுக்கும் இருக்கிற ஒற்றுமை இதுதான். பிதர்கள்னு நம்ம சொல்கிறது நம்மளோட மூதாதையர்கள். அவளுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை நம்ம கரெக்டாக செய்யணும். அந்த கர்மங்கள் கரெக்டாக செஞ்சாலே நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு அதை ஓடுறது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். வண்டிக்கு ஆயில் அடிக்கிற மாதிரி எந்த சத்தமும் இல்லாமல் நிதானமாக வண்டி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணாத போது தான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வந்து பூதாகாரம் எடுத்து நம்ம முன்னால் வந்து ஆடும். இப்போ கடவுளுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது எதுவோ அது கடவுளுக்கு, பிதர்களுக்கு குருவுக்கு என்ன செய்ய வேணுமோ அது அவளுக்கு நம்ம செய்யணும். அது நம்மளோட கடமை.
அதெல்லாம் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொன்னால் அதில் அர்த்தம் இல்லை. உரிக்கின்ற செங்கதிர், அந்த செங்கதிர் உரிக்கிற இடத்த அம்பாலோடு நெத்தியில் திலகமாக பார்க்குறவர் உணர்வுடையோர், அவ்வளவு உணர்ந்தவர்கள். ஆரே அம்பாளை அவ்வளவு உணர்ந்தவர்களுக்கு என்ன தெரியும்? பெண்களை மதிக்க தெரியும், பெண்களுக்கு வந்து நல்லது பண்ண தெரியும், இல்லாதவர்களுக்கு உதவி பண்ண தெரியும். இது எதனால் வருது? அவளோட மதிப்பு தெரிகிறவாக்கு இதெல்லாம் சாத்தியம். ஆரோடு? அம்பாளோடு. அந்த அம்பாளோட மதிப்பு தெரிஞ்சு எவன் வந்து அந்த குருவால் உபதேசம் செய்யப்பட்ட மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு வரானோ அவனுக்கு என்றைக்குமே உயர்வு தான், அவனுக்கு என்றைக்குமே உயர்வு தான். அந்த உயர்வை கொடுக்குற அந்த அம்பாளோட பாதார விந்தத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கலாம். நாராயண 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 நாராயண.